ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டிருக்க இந்த கமெண்ட்ஸில் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நான் ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். மேக்ஸிமம் நான் பண்ணுற ஆன்சர் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் நான் டைரெக்டாக அதில் பண்ண டைம் இல்லாதனால உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். இப்போ இவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரே ஆளுக்கு லைனிங் ப்ளவுஸும் நார்மலாக அதாவது ஃபுல் வாயில் ப்ளவுஸும் தைச்சா வித்தியாசம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வித்தியாசம் வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது எக்ஸ்பெண்ட் ஆகாது. ஏன்னா உள்ளே நம்ம கிளாத் வச்சு மேலே ஒரு கிளாத் வச்சு தைக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே லைனிங் ப்ளவுஸ் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகாது. ஆனால் அதுவே நார்மல் ப்ளவுஸ் வந்து கட்டிங் க்ராஸ் கட்டிங்கு நெக்கு டெப்த் இப்படியெல்லாம் வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சுக்கு மேலே உங்களுக்கு வந்து அது லூஸ் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்டையே வந்து நீங்கள் கம்மி பண்ணி தான் நீங்கள் கட் பண்ணணும். அதனால் சாதா ப்ளவுஸ் தைக்கும்போது இடுப்பாக இருந்தாலும் சரி செஸ்ட் ரவுண்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு இன்ச்சு அல்லது முக்கால் இன்ச்சு வந்து நீங்கள் குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லா அளவுகளையும் எப்படி சேர்த்துறீங்களோ அது மாதிரி சேர்த்திக்கோங்க. இடுப்பு சுற்றளவு வந்து லைனிங் ப்ளவுஸுக்கு 30.5 வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாதா ப்ளவுஸுக்கு 29.5 வச்சிங்கனாவே அது கொஞ்சம் இழுத்து கொடுக்கும், போடும்போது கரெக்டாக வரும். அதே மாதிரி தான் செஸ்ட் ரவுண்டும் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் 4 இன்ச்சு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 3 இன்ச்சு நீங்கள் வச்சிங்கன்னா போதும். கை சுற்றளவும் அதே மாதிரி தான், ஆம்ஹோல் அளவு எல்லாமே அந்த சைடில் வந்து ஜாயிண்ட் ஆகிற எல்லா அளவுமே கை சுற்றளவு, ஆம்ஹோல் ஜாயிண்டு, இடுப்பு சுற்றளவு, செஸ்ட் ரவுண்டு இது எல்லாமே வந்து டோட்டலாகவே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாடி மெஷர்மெண்ட்டில் 1 இன்ச்சு நீங்கள் குறைச்சிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அது கரெக்டாக வரும். நீங்கள் வந்து லைனிங் ப்ளவுஸை வந்து தனியாக கட்டிங் போட்டுக்கோங்க, நார்மல் ப்ளவுஸை வந்து தனியாக கட்டிங் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நெக்குமே வந்து ரொம்ப டெப்த்தெல்லாம் வச்சிங்க க்ராஸ் கட்டிங்க்கு அப்படின்னா ரொம்ப லூஸாக இழுத்துட்டு தான் போகும். அதனால் ஓரளவுக்கு நீங்கள் மேலே வச்சிங்க அப்படின்னாவே அவங்க வேர் பண்ணும்போது அது கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிக்கும். இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அகலம் வந்து குறைச்சி வச்சாலுமே அவங்க போடும்போது அவங்க பர்டிகுலராக ஒரு பர்சனுக்கு மட்டும் கழுத்து வந்து அகலமாக தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேக் வந்து கொஞ்சம் சதப்பிடிப்பாக இருக்கும். அதாவது கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருந்தாங்க அப்படின்னா முதுகு இப்படி வளையும் போது அந்த ஷேப் வந்து உங்களுக்கு மாறும். அதனால் நீங்கள் உடம்பு சுற்றளவு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கிற அளவு வந்து கரெக்டாக தான் இருக்கும். அது நார்மலாக லைனிங்காக எதுவாக இருந்தாலும் எப்படி மெஷர்மெண்ட் சேர்த்து நீங்கள் கட் பண்ணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. கழுத்து அளவு மட்டும் நீங்கள் நார்மலாக அவங்களுக்கு 2.5 வைக்கிறீங்க அப்படின்னா 2.5 வச்சுக்கோங்க. 2.5 வச்சுட்டு கரெக்டாக அந்த பாக்ஸுக்கு உள்ளேயே வந்து நீங்கள் கழுத்து வந்து டெப்த் பண்ணிக்கோங்க, ஆனால் அகலம் பண்ணாதீங்க. அப்படி கட் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அவங்க போடும்போது கரெக்டாக வரும். ஏன்னா ஃப்ளாட்டாக இருக்க முதுகுக்கு தான் நீங்கள் என்ன ஷேப் கட் பண்ணி வைக்கிறீங்களோ அது அப்படியே பர்ஃபெக்டாக ஃபிட்டிங் வரும். கொஞ்சம் வளைஞ்ச இருக்கு அதாவது மசில்ஸ் அதிகமாக இருக்கவங்களுக்கு, கழுத்து கொஞ்சம் ஷோல்டர் மசில்ஸ் அதிகமாக இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் நீங்கள் இடுப்பு இறக்கம் எவ்வளோ வச்சிங்கனாலும் அது மேலே ஏறிக்கும். அதே மாதிரி கழுத்து இறக்கம் எவ்வளோ வச்சிங்கனாலும் மேலே ஏறிக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கழுத்து வந்து அகலமாக போகிறது, ஏன்னா இந்த ஆம்ஹோல் கிட்ட வந்து உங்களுக்கு துணி இழுத்து பிடிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நார்மலாக வைக்கிறத விட ஆம்ஹோல் கொஞ்சம் லூஸ் வச்சுக்கோங்க, கை வந்து ஃபுல்லாகவே லூஸ் வைங்க. அதாவது ஒரு 7.5 இன்ச்சு நீங்கள் அவங்களுக்கு சுற்றளவு அதாவது 1 சைடு 15 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு 1/2 இன்ச்சு சேர்த்தியே வச்சு கை வந்து ஃப்ரீயாக உள்ளே போகணும். அது வந்து இழுத்து போடுற அளவுக்கு இருக்கக்கூடாது. இழுத்து போடுற அளவுக்கு இருந்தாவே அவங்க கை மடக்கும் போது கொஞ்சம் இப்படி முதுகு வளையும் போது அந்த நெக்கு வந்து ரொம்ப ப்ராடாக தெரியும். அதனால் கையும் ஆம்ஹோலும் ஃபுல்லாக லூஸ் வச்சுக்கோங்க. இடுப்பு வந்து கரெக்டாக டைட் பண்ணிக்குவாங்க. இடுப்பு லூஸ் வச்சிங்க அப்படின்னா நெக்கு வந்து கரெக்டாக ஷேப் உட்காராது. ஆம்ஹோலில் கீழேருந்து செஸ்ட் ரவுண்டும் இடுப்பு ரவுண்டும் வந்து கரெக்டாக டைட் ஃபிட்டிங்கே போட்டுக்கோங்க. ஆனால் கை சுற்றளவும் ஆம்ஹோல் சுற்றளவும் வந்து கொஞ்சம் லூஸ் வச்சு ஃப்ரீயாக உள்ளே போய் சீட்டிங் ஆகிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த மாதிரி உடம்பு இருக்கவங்களுக்கு எல்லாமே ப்ளவுஸ் போடும்பொழுது அந்த ஹூக் வந்து செஸ்ட்டுக்கு நேராக வச்சு போடக்கூடாது. அப்படி போட்டால் உங்களுக்கு அந்த எந்த இடத்துல நீங்கள் ஹூக் போடுறீங்களோ அதே இடத்துல தான் நெக்கு நிற்கும். அதுக்கு மேலே அது மேலேயும் ஏறாது, கீழேயும் இறங்காது. அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா எப்போ ஒரு ஓரளவுக்கு டைட்டாக இருக்க ப்ளவுஸ் நம்ம போடுறோம் அப்படின்னா ஹூக்கு வந்து மேலே கழுத்துக்கிட்ட கொண்டு வந்து போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். செஸ்ட்டுக்கிட்ட போட்டுட்டு எவ்வளோ தான் இழுத்தீங்க அப்படின்னாலும் அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக அந்த இடத்துல உட்காராது. அதனால் கொஞ்சம் மேலே தூக்கி ஃபஸ்ட்டு ஹூக்கை வந்து கழுத்துக்கிட்ட வச்சு போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் போடுற ஹூக்கை கரெக்டாக செஸ்ட்டெல்லாம் கரெக்ட் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு பேக் நெக் வந்து ஃபிட்டிங்காக இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே கேட்குற கொஸ்டின் தான்.
அதாவது ஒல்லியாக ரொம்ப லீனாக எலும்பு தூக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ரெண்டே கால் ரெண்டரை அதுக்கு மேலே வைக்காதீங்க. அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக வராது. அதேமாதிரி குண்டாக இருக்கவங்களுக்கு மசில்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நெக்கை அகலமாக வைக்கலாம், ரெண்டே முக்கால் மூணு இன்ச்சு அப்படி வைக்கலாம். ஏன்னா இப்போ ஒரே மெஷர்மெண்ட்லேயே ரெண்டு பேர் இருக்காங்க, ஒருத்தங்க லீனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நெக்கு குறுகலாக வைங்க. குண்டாக இருக்காங்க, மசில் சதப்பிடிப்பாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் நெக்கு அகலம் வைங்க. அப்போதான் வந்து அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒல்லியாக இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் அகலமாக வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த எலும்பு பேக்கில் ரெண்டு போன் தூக்கிட்டு இருக்கும், சென்டரில் பள்ளமாக தெரியும், முன்னாடி கழுத்து எலும்பு தூக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதனால நீங்கள் வந்து க்ளோஸ்டாகவே வச்சுக்கோங்க. பாடியாக இருக்கவங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. என்ன நெக் வேணும், க்ளோஸ்டாக வேணும், அகலமாக வேணும், எப்படி வேணும்னு கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இவங்க கேட்டிருக்க க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹூக் போடும்போது டைட்டாக இருக்குது, ப்ளவுஸ் போட முடியல அப்படிங்கிறாங்க. இந்த மிஸ்டேக் வந்து சிலருக்கு ஸ்டிச் பண்ணும்போது அடிக்கடி வருது அப்படின்னு. இது வந்து ஒரே ப்ராப்ளம் தான், நீங்கள் வந்து செஸ்ட்டு லூஸு வந்து கரெக்டாக வைக்கல அப்படிங்கிறது தான். இப்போ நான் வந்து பேக் வந்து உங்களுக்கு அகலமாக வைக்கும்போது ஒரு ஹாஃப் இன்ச் உள்ளே தள்ளி கட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து அதே ஆம் ஹோல் அந்த பேக் நாச்சையும் ஃப்ரண்ட் நாச்சையும் மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இது வந்து கம்ப்ளைண்ட் கரெக்ட் கண்டிப்பாக வரும். ஏன்னா நான் எப்பவும் சொல்லியிருக்கேன், பேக் வந்து உள்பக்கம் தள்ளி நாச்சு போடுங்க, ஃப்ரண்ட் வந்து அவுட்டரில் தள்ளி போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா முன்னாடி வந்து அந்த லூஸ் வந்து கிடைக்கணும். ஏன்னா செஸ்ட் இருக்கவங்களுக்கு வந்து பின்னாடி பிளெயினாக இருக்கும், அப்போ வந்து உங்களுக்கு நெக்கு அகலமாக பண்ணும்போது துணி சுருக்கம் அதிகமாக வரும், அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாச்சை வந்து நம்ம உள்ளே தள்ளி போடுறோம். அதுவே ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா மசில்ஸ் சதப்பிடிப்பு இருக்கும், செஸ்ட் இருக்கும், இதெல்லாம் இருக்கும்பொழுது நீங்க அந்த நாச்சஸ் வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே மாதிரி போட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல கரெக்டா கோடு போட்ட மாதிரி டைட் வரும், ஹூக்கும் போட முடியாது. அதனாலதான் சொல்லியிருக்கேன், பேக்கும் ஃப்ரண்ட்டும் வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து ஒரு அரை இன்ச்சு வெளிப்பக்கம், அதாவது சைடு ஜாயின் பண்ற பக்கம் வந்து தள்ளி நாச்சு போடுங்க. இன்னொன்னு அதுல என்ன மிஸ்டேக் வரும் அப்படின்னா, அந்த ஆம் ஹோல்ல டாட் பிடிக்கிறவது வந்து சேர்த்து சேர்த்து பிடிச்சிருப்பீங்க, அதையும் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல பிடிக்காதீங்க. ஏன்னா அதை கரெக்ட் அதிகமாக பிடிச்சிங்க அப்படின்னாவே பட்டி அந்த பர்ஃபெக்ஷன் எல்லாம் கரெக்டாக வராது. அது வந்து மேலே வந்து அந்த ஒரு கைடு ஒரு பக்கம் கைடு அளவுக்கு அதில் அப்படியே சன்னமாக பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா போதும், அதை வந்து ரொம்ப அதிகமாகலாம் பிடிக்காதீங்க. அது பிடிச்சாலும் உங்களுக்கு அந்த ஆம்ஹோல் கிட்ட பள்ளம் வரும். இன்னொன்று வந்து ஃப்ரண்ட் ஆம்ஹோல் டெப்த் வந்து ரொம்ப வெட்டாதீங்க, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான், அது வந்து பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் அந்த ஹாஃப் இன்ச் தள்ளி நீங்கள் நாச் போட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். சப்போஸ் அதில் சால்வ் ஆகலை அப்படின்னா டாட் பிடிக்கிறதுல கவனமாக இருங்க, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஃப்ரண்ட்டில் அந்த ஹாஃப் இன்ச் கட் பண்ணுறது எப்படி கட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். அவங்க செஸ்ட்டு இதாக இருக்குது அப்படின்னா, பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்லாண்டிங்காக போடுற கட்டிங்கை கூட நீங்கள் போடாமல் விட்டுறலாம். அதனால ஒருத்தருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அதை ஆல்டர் பண்ணி நீங்க வேற பிளவுஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் உள்ள என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து வித்தியாசம் தெரிஞ்சிடும். ஹேண்ட் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுல எனக்கு புரியாது என்னன்னா, கிளாத்ல வந்து ரைட் லெஃப்ட் தெரியாம இருக்கா, இல்லது நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரைட் லெஃப்ட் தெரியாம இருக்கா அப்படிங்கிறது புரியல. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், நீங்க வந்து மெட்டீரியல் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரைட் சைடு போட்டு தான் எல்லாமே நம்ம கட் பண்றோம். அதனால அதுல உங்களுக்கு கன்ஃபியூஷன் வர வேண்டாம். ஃபர்ஸ்ட் கட் பண்ண எடுக்கும்போது துணியோடைய அந்த பொசிஷனை பார்த்துட்டு அது ரைட்டா லெஃப்டா அப்படிங்கிறத பார்த்து நீங்க மார்க் போட்டுக்கோங்க. இல்லைன்னா அதை மடிச்சு அப்படியே போட்டு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த ரைட் லெஃப்ட் வந்து மாறாது. ஏன்னா நீங்கள் ஃபோல்டிங் பண்ணி போடுறதே அப்படிதான் போடுவீங்க. ஸ்லீவ் ஹேண்டில் வந்து ரைட் லெஃப்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆம் ஹோல் டெப்த் நம்ம கட் பண்ணுவோம். அந்த ஆம் ஹோல் டெப்த்தை வச்சு தான் உங்களுக்கு வந்து அது ரைட்டா லெஃப்டா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா ரைட் லெஃப்ட் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பேக் அப்படின்னா ஒன்று தான் இருக்குது, ஃப்ரண்ட் அப்படின்னா நமக்கு ரெண்டு சைடு வரும். அதனால தான் நம்ம ரைட் லெஃப்ட் சொல்கிறோம். அதை நீங்கள் வந்து பெருசாக எடுத்துகிட்டு கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் நார்மலாக ஒரு பிளவுஸுக்கு தைக்கிற மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா போதும். இப்போ பேக் போர்ஷன் அப்படின்னா ஒரே போர்ஷன் தான் இருக்குது, நம்ம மடித்து டாட் பிடிச்சி கீழே இது தையல் போட்டு டாட் பிடிச்சிட்டோம்னா அதனுடைய ஒர்க் முடிஞ்சுது. அதுவே ஒரு ஸ்லீவாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் போர்ஷனாக இருக்கட்டும், பட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரெண்டு ரெண்டு பீஸ் வரனால மட்டும்தான் நம்ம வலது புறம் இடது புறம் அதை பிரிக்கிறோம். அந்த மாதிரி அதை மீன் பண்ணி உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மைண்ட்லேயே வச்சுக்காதீங்க. ரைட் லெஃப்டெல்லாம் நீங்கள் பார்க்கவே வேண்டாம். ஒரு சைடு வந்து ஒரு சைடுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருந்தால் போதும், நீங்கள் வந்து அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம்.
இப்படி பிளேஸ் பண்ணும்போது நீங்க நான் தைச்ச பிளவுஸ போடும்போது அந்த ரைட் லெஃப்ட் எப்படி உங்களுக்கு தெரியுதோ, அதாவது ஒரு பக்கம் வந்து ஹூக் போடுறது, ஒரு பக்கம் வந்து வீப்பட்டி, இப்படி வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது ஒன் சைடு வலது பக்கம் ஒன் சைடு இடது பக்கம். அதே மாதிரி ஸ்லீவ் வந்து ரெண்டு கீழே வைக்கும்பொழுது உள்கை ஒன்று வெட்டி இருப்போம், ரெண்டுமே மேல் பக்கம் உள்கை தெரியும், அப்போ ஒன்று வலது பக்கம் வைக்கிறது ஒன்று இடது பக்கம் வைக்கிறது, அவ்வளோதான். நீங்கள் வந்து அதை ரைட் லெஃப்ட் பார்த்து பார்த்து நீங்கள் கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கவனம் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும், மற்றதில் வராது. அதனால் ஒரே மெத்தடு தான், ஸ்டிச் பண்ணும்பொழுது கை ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஆம் ஹோல் டெப்த்தோடு முடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த ஸ்லீவ் ஆம் ஹோல் டெப்த் இருக்கிற பக்கம் ஆரம்பிங்க. அதே மாதிரி பட்டியோட எண்டில், அதாவது ஸ்டார்டிங்கில் முடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த பட்டி அதே ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஆரம்பிங்க. அதே ஒரு ப்ரொசீஜர் தான், எதில் முடிக்கிறோமோ அதில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் லெஃப்ட் எப்பவுமே மாறாது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் மைண்டை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் அந்த ரைட் லெஃப்ட் அப்படிங்கிற வேர்டையே விட்டுருங்க. அதனால் நீங்கள் எப்போது நார்மலாக தைக்கிற மாதிரி தைச்சிங்க அப்படின்னாவே இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் வராது. பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து லீனாக இருக்கவங்களுக்கு நல்லா இருக்குமா இல்லை ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. யார் வேணாலும் போடலாம். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் போடும்பொழுது கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓகே தான். ஏன்னா நம்ம செஸ்ட் வந்து ரொம்ப மேலே ஏறின மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் செட் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு பிரின்சஸ் கட் அப்படிங்கும்போது பிரெஸ்டோட ஷேப் வந்து ரொம்ப இதாக வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கறக்காக தான் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் போடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து டாட் எல்லாம் வச்சு போட பிடிக்காம நார்மலாக ஒரு சுடிதார் போடும்போது அவங்களுக்கு ஃப்ரண்ட் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி வேணும்னு சொல்லி விரும்பி தான் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் போடுறாங்க. அது பேக் ஓப்பனாக இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட் ஓப்பனாக இருந்தாலும் சரி, முக்கியமான பர்பஸ் அதுதான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு செஸ்ட் வந்து ஒரு சிலருக்கு மேலே ஏறின மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு நல்லா கீழே இறங்கின மாதிரி இருக்கும். நம்ம போடுற பிரேசியரை பொறுத்தும் நம்மளுடைய பெஸ்டோடைய அந்த ஷேப் வந்து நமக்கு மாறும். அப்படி இருக்கும்பொழுது பிரின்சஸ் கட் வைக்கிறீங்க அப்படின்னா அது கரெக்டாக ஒரு ஓரளவுக்கு நார்மல் ஹைட்டு, நார்மல் பாடி இருக்கவங்களுக்கு அது கரெக்டாக மேட்சிங் ஆகும், லீனாக இருக்கவங்களுக்கு கம்பல்சரி மேட்சிங் ஆகும். கொஞ்சம் ஷார்ட்டாக ரொம்ப மேலே செஸ்ட் இருக்கவங்களுக்கு மட்டும் அது கொஞ்சம் செட் ஆகாது. ஏன்னா போட்டு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அது பிடிக்காது. இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமாக ஸ்டிச் பண்ணலாம். இவங்க வந்து அளவு ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் எடுத்து தான் ஸ்டிச் பண்ணுறோம். அப்படி இருந்தாலும் அளவு ப்ளவுஸுக்கும் புதுசாக தைச்ச ப்ளவுஸுக்கும் நிறைய வித்தியாசம் வருது அப்படின்னு சொல்லி, அளவு லூஸாக வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும், அதனுடைய ஏதோ ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறனால தான் உங்களுக்கு வந்து அந்த அளவில் வந்து வித்தியாசம் வருது. ஏன்னா இது வந்து நீங்கள் செஸ்ட் ரவுண்டு, அதாவது நெக்கு வந்து ரொம்ப லோவாக இருக்க ப்ளவுஸுக்கு வந்து இழுத்து வச்செல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா 2 இன்ச் பக்கம் உங்களுக்கு அதிகமாக போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம பாடியோட இது ஃப்ரண்ட்டில் வந்து ஏதோ ஒரு சைடு நம்ம அளவு எடுக்கிறோம். அப்படி அளவு எடுக்கும்பொழுது ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன், வீப்பட்டியை வந்து விட்டுட்டு அளவெடுங்க. ஏன்னா அது நம்ம தனியாக எக்ஸ்ட்ராவாக அட்டாச் பண்ணுற பீஸு, அதனால் அந்த வீப்பட்டி சேர்த்து எப்போவுமே அளவு எடுக்காதீங்க. அந்த வீப்பட்டி முடிகிற இடத்துல இருந்து ஒரு பக்கம் செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா அதுதான் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஒன் சைடு 1/4 அதுதான் வரும். ஒரு சிலர் வந்து அந்த 1/4 அந்த ஒரு பக்கம் எடுக்கிற அளவு வச்சே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவாங்க. ஏன்னா பேக் வந்து ரொம்ப அளவு வந்து அகலமாக இருந்தது நெக்கு அப்படின்னா அளவு பர்ஃபெக்டாக எடுக்கிறது வந்து விரிஞ்சு, அது போட்ட ப்ளவுஸ் எல்லாம்னா விரிஞ்சு விரிஞ்சு போயிடும், அதனால் அளவு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் 1/4 வந்து ஒரு பங்கு நீங்கள் ஏதோ ஒரு பக்கம் வலது பக்கமோ இடது பக்கமோ நீங்கள் அளவு எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு 1/4 செஸ்ட்டு. இருந்தாலும் நான் ஏன் டோட்டலாக ஓவரால் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிலர் வந்து பேக் கம்மி பண்ணி வைப்பாங்க. அப்படி கம்மி பண்ணி வைக்கும்பொழுது நம்ம எடுக்கிற அளவும் அதுவும் வித்தியாசம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் சுற்றி எடுத்து நாளாக பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு நிறைய குழப்பம் வருது, கரெக்டாக அளவு எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக இப்போ ஒன் சைடு 9 இன்ச் வருது அப்படின்னா உங்களுக்கு பேக் வந்து அதிகபட்சம் போனால் 18 18 அவ்வளோதான் வரணும். ஏன்னா உங்களுக்கு அதை விட அதிகமாகலாம் வராது. அப்போ வந்து நீங்கள் ஓரளவுக்கு மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. அதிகமாக 20 வந்துச்சு அப்படின்னா அது பின்னாடி வந்து ரொம்ப பெருசாக அளவு எடுத்துட்டோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதுவே க்ளோஸ் நெக்காக இருந்தால் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது, நல்லா டேப் இழுத்து வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ரவுண்ட் நெக்கு டெப்த்தாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வரும். அதனால் ஃபஸ்ட்டு 2 சைடு எடுக்கும்போது என்ன மெஷர்மெண்ட் வருதோ, அதாவது 1 சைடு 9 வருது, ஆப்போசிட் சைடு 9 இன்ச் வருது அப்படின்னா பேக்கில் வந்து உங்களுக்கு அதிகபட்சம் 9 9 18 இன்ச் 18.5 இவ்வளோதான் வரும். நீங்கள் அதனால் நீங்கள் அளவு எடுக்கும்போது நீங்களாக ஒரு மைண்டில் வந்து ஒரு கால்குலேஷன் போட்டுக்கோங்க, இவ்வளோதான் வருது நம்ம எடுத்துருக்கும் போது அதிகமாக வருது, அப்போ ஏதோ மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சுட்டு மறுபடியும் ஒரு தடவை மெஷர் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா முன்பக்கம் எடுத்த அளவை வச்சு நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணுங்கள். அதே மாதிரி இடுப்பு சுற்றளவுக்கும் செஸ்ட் ரவுண்டுக்கும் ஓரளவுக்கு மேட்சிங் வரும், ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு வித்தியாசம் வந்து நமக்கு தெரியும்.
செஸ்ட் இவ்வளோ இருந்துச்சுன்னா இடுப்பு இவ்வளோதான் இருக்கும், இடுப்பு இவ்வளோ இருந்தால் அப்போ செஸ்ட் வந்து இந்த அளவு தான் இருக்கணும், இது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு கால்குலேஷன் போட்டுக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த மிஸ்டேக் எல்லாம் வராது. நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் அது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மெஷர் பண்ணியே ஸ்டிச் பண்ணுங்கள். இதில் வந்து பட்டியாலா செமிப்பட்டியாலா என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட்டியாலா அப்படிங்கும்போது பேண்ட் வந்து பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கும். செமிப்பட்டியாலா அப்படிங்கும்போது உங்களுக்கு நார்மல் பேண்ட் மாதிரி இருக்காது, ஃபுல் பட்டியாலா மாதிரி இருக்காது, மிடில் இருக்கும். அதாவது நார்மலான ஒரு லூஸ் தான். மேக்ஸிமம் எல்லாருமே போடுறது வந்து செமிப்பட்டியாலா தான். துணி அதிகமாக இருந்தால் தான் நம்ம பட்டியாலா பேண்ட் தைப்போம், ரொம்ப கம்மியாக இருந்தால் நார்மல் பேண்ட் தைப்போம். மீடியமாக இப்போ வர மெட்டீரியல் எல்லாம் வச்சு நம்ம செமிப்பட்டியாலான்னு சொல்கிறோம். இந்த செமிப்பட்டியாலாவுக்கும் நார்மல் பேண்ட்டுக்கும் ஃபுல் பட்டியாலாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம வைக்கிற ஃப்ளீட்ஸும் துணியோட அகலம் இது மட்டும்தான். இப்போ சொல்கிறத நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. துணி வந்து கம்மியாக இருக்குது, அதாவது 1.75 மீட்டர் தான் இருக்குது, 1.80 தான் இருக்குது, இல்லை 2 மீட்டர் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி அதில் நார்மல் பேண்ட் மட்டும்தான் தைக்க முடியும். ஏன்னா இடுப்பு சுற்றளவு கம்மியாக வரும், ஃப்ளீட்ஸும் கம்மியாக வரும். அப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து நம்ம ஃப்ளீட் வச்சுக்க போகிறோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃப்ளீட்ஸ் தான் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வரும். இது வந்து நார்மல் பேண்ட்டு. செமிப்பட்டியாலா அப்படின்னா இப்போ நார்மலாக வர்ற மெட்டீரியல் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 2-2.5 இருக்குது, துணி நல்லா அகலமாக இருக்குது அப்படின்னா செமிப்பட்டியாலா நம்ம ஸ்டிச் பண்ணலாம். செமிப்பட்டியாலா பண்ணும்போது கீழே கால் பகுதி வந்து கொஞ்சம் அகலப்படுத்திக்கோங்க. நார்மல் பேண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வாங்க, செமிப்பட்டியாலா வந்து கொஞ்சம் பென் ஷேப் கொண்டு வாங்க. மேலே இருக்கிற கிளாத் ஃபுல்லாக டோட்டலாக வச்சுக்கோங்க. அதில் ஃப்ளீட்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் சைடில் வச்சுக்கோங்க. சைடில் அதாவது ஃப்ரண்ட்டை பார்த்த மாதிரி வைங்க. ஒன்று பேக்கு ஒன்று ஃப்ரண்ட்டு வர மாதிரி வைக்காதீங்க. ரெண்டு பக்கம் ஃப்ளீட்டுமே முன்பக்கம் பார்க்குற மாதிரி வச்சிங்க அப்படின்னா அதுதான் செமிப்பட்டியாலா. ஃபுல் பட்டியாலா அப்படிங்கிறது பஞ்சாபி பாட்டம் பட்டியாலா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அதை சொல்லுவோம். பஞ்சாபி பாட்டம் எப்படி நம்ம எல்லா ஃப்ளீட்ஸையுமே ஃப்ரண்ட்டில் அதாவது நிறைய கிளாத்து எக்ஸ்ட்ராவாக ஜாயின் போட்டு நம்ம ஒரு பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறோமோ அதுதான் உங்களுக்கு ஃபுல் பட்டியாலா. இதில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு 2.5 மீட்டர் 2.75 இருக்குது, துணி நல்லா அகலமாக இருக்குது அப்படின்னா எல்லா ஃப்ளீட்ஸையுமே ஃப்ரண்டில் மட்டும்தான், பேக்குக்கு வந்து ஃப்ளீட் வைக்க மாட்டோம். எல்லா ஃப்ளீட்டுமே ஃப்ரண்ட்டில் அதுவும் முன்பக்கம் பார்த்த மாதிரி வைப்போம். கால் கீழே வந்து நல்லா அகலமாக கட் பண்ணுவோம். இதுதான் வந்து உங்களுக்கு பட்டியாலா. இதுதான் பேண்ட்டில் உள்ள வித்தியாசம். கேதரிங் பேண்ட் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். பட்டர்ஃப்ளை ஃபேண்ட் இதெல்லாமே இந்த இதில் வராது. உங்களுக்கு இந்த மூணில் டவுட் வருது, நார்மல் பட்டியாலா செமிப்பட்டியாலா, இந்த மூணுக்குமே வந்து நம்ம வைக்கிற ஃப்ளீட்ஸும் மெட்டீரியலுடைய அளவும் தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டு. அதனால் அது எப்படி கிளாத் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.